ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன். நமது ஏஎம்என் தொலைக்காட்சியிலே பெரிய புராணத்திலிருந்து நாயன்மார்களை தினந்தோறும் சிந்தித்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு நாம் காண இருப்பது குலச்சிறை நாயனார். அதாவது மனித குலம் மாத்திரமல்ல உயிர்குலம் தலைக்க வந்த மகா பெரியவர். அதாலே இவருக்கு குலச்சிறை நாயனார் என்று பெயர் வைத்தார்கள். இவர் பாண்டிமா தேசத்திலே உள்ள நெண்டசீர் நெடிமாறனிடத்திலே முதலமைச்சராக பணியாற்றியவர். மிகவும் பெரியவர். மணிவாசக பெருமானைப் போலே இவரும் முதலமைச்சராக பணியாற்றியவர். பாண்டிமாதேவிக்கு மிகவும் அருந்துணையாக இருந்து சிவத்தொண்டுக்கு உதவி புரிந்த பெரியவர். இவர் அவதரித்த ஊர் மணமேற்குடி. மணல் மேற்குடி என்று சொல்லுவார்கள், மணமேற்குடி என்றும் சொல்லுவார்கள். அது முதலிலே பாண்டிய நாட்டிலே இருந்தது. இப்பொழுது அது தஞ்சை மாவட்டத்திலே வந்து இணைந்துள்ளது. அங்கே பிறந்து மன்னனும் ஆசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றவர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு விளக்காக விளங்கியவர் குலச்சிறை நாயனார். பாண்டியமாதேசத்திலே சென்று பாண்டிய மன்னனிடத்திலே முதலமைச்சராக பணியாற்றிய பெருமைக்கு உரியவர். இவர் செய்த சாதனைகள் அனந்தம். காரணம், ஏழாவது நூற்றாண்டிலே மதுரையம்பதியிலே சமன் சைமயம் தலைதூக்கி வளர்ந்தது. அவர்களுக்கு திருப்பாதிரி புலியூர் என்பதிலே சமண பள்ளி நிறுவி அதிலே சமன் மதத்தை வளர்த்து உருவ வழிபாடை தடுத்தார்கள். அந்த சமண மன்றத்தையும் சமண இனத்தையும் வேறறுப்பதற்காக அவர் அறிய பாடுபட்டவர். அதை ஞானசம்பந்தர் வரலாறிலே அறியலாம். அதுக்கு அருந்துணையாக இருந்த பெரியவர் குலச்சிறை நாயனார். பாண்டிய மன்னனினுடைய தர்மபத்தினி மங்கையர்க்கரசி பாண்டிமா தேவிக்கு இவர் உற்ற துணையாக இருந்து மன்னனை நல்வழிபடுத்த அவராலே இயலவில்லை. காலத்தின் கொடுமை, எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்திலே நடக்கும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளண்டு எடுத்த கருமங்கள் ஆகா. உருவத்தே வானோக்கி பருத்த பெருமரமும் பருவத்தால் அண்டி பலா என்றால் ஔவையார். அப்பேற்பட்ட பாண்டிமா தேசத்திலே தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. தமிழுக்கு சங்கம் வளர்த்த எந்த மொழிக்கும் சங்கம் கிடையாது, தமிழுக்குத்தான் சங்கம் உண்டு. காரணம், தமிழ் மொழி உலகத்திலே முதன்மையான மொழி என்பதற்கு சான்று சிவபெருமான் அகத்தியருக்கு திருக்கையிலேயே தமிழை போதித்தார் என்று கந்தபுராணத்திலே அறிகின்றோம். அப்பொழுதே தமிழின் பெருமை தெரிகின்றது. அத்தகைய தமிழகத்தின் தமிழ் மொழிக்கு அஸ்திவாரமாக விளங்கக்கூடிய மதுரையம்பதியிலே ஆண்டவர் குலச்சிறைய நாயனார். ஏழாவது நூற்றாண்டிலே ஞானசம்பந்த பெருமானாகப்பட்டவர் மதுரையம்பதிக்கு எழுந்தருளுகின்ற விழுதி இவர்தான் அவருக்கு பெரிதும் உதவியவர். காரணம், ஞானசம்பந்த சுவாமிகளை இவர்தான் வந்து திருமறைக்காடு என்று சொல்லப்பட்ட வேதாரண்யத்திலே அப்பரமூர்த்தியும் இவரும் இருக்கின்ற பொழுது பாண்டிமாதேவியிடத்திலே இவர் ஆலோசகராயிருந்து, அம்மா, சமன் சமயத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு உகந்த ஆள் வேண்டும், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வல்லூர் வாக்குக்கு இணங்க சீர்காழியிலே பிறந்த உமையவளின் திரு அமுது உண்ட அந்த ஆளுடை பிள்ளையால் மாத்திரமே முடியும். அவரை தவிர நம் யார் இருந்தாலும் இந்த பணியை முடிக்க முடியாது தாயே என்று அறிவுரை கூறிய பெருந்தகை குலச்சிறை நாயனார்.
அம்மையாரும் அமைச்சரின் ஆலோசனைக்கு இணங்கி சில உண்மையான சேவகர்களை திருமறைக்காடு என்று சொல்லப்பட்ட வேதாரண்யத்துக்கு அனுப்பி அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் அங்கே உரைகின்ற பொழுது இவர்கள் வந்து அவர் திருவடியை தொழுதி, ஐயனே, சமணர்களுடைய தொல்லை பாண்டியம் நாட்டிலே எல்லை மீறி செல்கின்றது. ஆலய வழிபாடுகள் இல்லை, திருநீறு தரிப்பவர்கள் இல்லை, எங்குமே அரகர கோஷம் இல்லை, எங்குமே திருமறைகள் ஓதவில்லை என்று முறையிட உடனே ஆளுடை பிள்ளை அங்கே எழுந்து இருக்கின்ற பொழுது அந்த ஆளுடை பிள்ளை தங்கி இருக்கக்கூடிய அந்த குடிசைக்கு சமணர்கள் தீ வைத்தார்கள். சமணர்கள் தீ வைத்ததை கண்ட ஞான சம்பந்த பெருமான், அம்பை நோவதா, அம்பை எய்தவனை நோவதா, இந்த அம்பு சமணர்கள், எய்தவன் பாண்டியன், குன் பாண்டியன். உடனே பையவே செல்க பாண்டியன் உள்ளே என்றார். அத்தனை நெருப்பும் பாண்டியன் வகுப்பிலே வந்து புகுந்து அவன் சூளை நாய் நோயினாலே உருண்டான். இந்த சூளை நோயிலே உருளுகின்ற பொழுது எத்தனை துன்பம் இருக்கும் என்று வைத்த வழியில் அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்தான், தன் தர்ம பத்தினி வந்தார். உயிருக்கு இறுதி வருகின்ற பொழுது உறுதியிலே சிறிது தளர்ச்சி ஏற்படும், அது எல்லாருக்கும் இயல்பு. அவள் சொன்னார், உமையவளின் திருவமது உண்ட, அம்மாளுடைய ஞானப்பால் உண்ட, ஞான சம்பந்த மூர்த்திகள் அங்கே இருக்கின்றார், அவரை வரவழைத்தால் உங்கள் நோய் தீரும் என்று பாண்டிமாதேவியும் குலைச்சிறை நாயனாரும் கூன் பாண்டியனுக்கு எடுத்தும் உரைத்தார்கள், இடித்தும் உரைத்தார்கள். எடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்ற வள்ளுவர் வார்த்தைக்கு இணங்க அந்த மன்னனாகப்பட்டவன் உயிர் படக்கூடிய வேதனையினாலே அதற்கு கொஞ்சம் சம்மதம் தெரிவித்தார். தெரிவித்த பொழுது குலச்சிறை நாயனார் சென்று சகல மரியாதைகளுடனே ஆளுடைய பிள்ளையை அழைத்து சென்றார். அழைத்து சென்ற பொழுது அந்த 8000 சமணர்களுமே வாக்குவாதம் செய்தார்கள். நாங்கள் ஓதாத மந்திரமா, எங்களுக்கு தெரியாத பாடங்களா, நாங்கள் படிக்காத புராணமா என்று சொல்லி கூன்பாண்டியனுடைய உடலை 2 பாகங்களாக பிரித்தார்கள். பாதி எங்களுக்கு, மீதி ஞானசம்பந்தருக்கு என்று கொடுத்தார்கள். ஞானசம்பந்த சுவாமிகளாக பெற்றவர் அவருடைய பகுதியை எடுத்து மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு என்று திருவெண்ணீற்று பதிகம் பாடி பஞ்சாச்சரத்தை உடம்பிலே தடவினார். அவர் தடவிய பாதி பகுதி சந்தன குழம்பு போலே குளிர்ந்தது. அவர்கள் மயில் பீலிகையினாலே தடவினார்கள். தடவுகின்ற பொழுது இப்பகுதியிலே இருந்த வெப்பமும் அப்பகுதிக்கு சென்று நெருப்பிலே நெய் வார்த்ததைப் போலே அதிகமான துன்பத்தை கொடுத்தது. பாண்டியன் சீற்றங்கொண்டு, ஏ மகிசங்களே, தூரச்சல் என்று விரட்டினான். உடனே மொத்த உடம்பையுமே இவர் விபூதியினாலே திருவெண்ணீற்று பதிகம் பாடி பஞ்சாட்சரத்தாலே நோயை மாத்திரம் தீர்க்கவில்லை, கூனையும் நிமிர்த்தார். இத அனுபூதி மானாகிய அருணகிரிநாத பெருமான் பாடுகின்றார். பீழி வந்துயராவி வந்தவ சோக வந்த மன்மோகர் நெஞ்சிடை பீதி கொண்டிடவாதி கொண்டருள் எழுதேடி பேணியங்கதீராறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீருவெண்களு வேறவென்றிடும் முருகோனே. அவர சுப்பிரமணியமாக பாடுகின்றார். உமையவளின் திருமது உண்டவர்கள் 2 பேர், ஒருவர் முருகவேள், பிரிதி ஒருத்தர் ஞானசம்பந்தர், இருந்தும் பொற்கன்னத்திலே பருகினார்கள். அகிலமனைத்திக்கும் தாய் உண்ணாமுளை அன்னை, 5 கண்டத்திலே இருக்கிறவங்களுக்கு தாயாயிருந்தாலே எம்பிராட்டி, கண்ணே எம்பெருமான், பிரம்மச்சரியன், அதை எல்லாரும் மனசிலே பதிய வைக்கணும். உடனே அந்த 8000 சமணர்களுமே ஒன்று கூடி பாண்டியின் இடத்திலே, இவன் ஏதோ சிறிய மந்திரத்தை கத்திருக்கின்றான், நமது
மந்திரத்திலே இல்லாததா அவன் கத்துவிட்டான். இவன் உண்மையான பையனாக இருந்தால் நாங்கள் எழுதி தரக்கூடிய ஓலை சுவடியை அவன் கையாலே எழுதச் சொல்லுங்கள். அந்த ஓலை சுவடியை நெருப்பிலே இட்டு எரியாது வெளிவர வேண்டும் என்று 8000 சமணர்களும் ஒன்றாக கூடி ஒப்பந்தம் வைத்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் ஏற்றுக்கொண்டார். எல்லாமே இறைவன் அருளால் நடக்கும் என்று வாளியே அந்தனர் என்ற பாசுரத்தை எழுதி வைகை நதிக்கரையிலே வந்து எரியக்கூடிய தணலிலே ஓலைச்சுவடியை இட்டார்கள். அந்த ஓலைச்சுவடியாகப்பட்டது தங்கத்தை நெருப்பிலே இட்டதைப் போலே எழுத்துக்களும் அழியவில்லை, ஓலைச்சுவடியும் எரியவில்லை, தரமும் நிறமும் மாறாது தங்கத்தைப் போல் வெளியிலே வந்தது ஓலைச்சுவடி. இதை கண்ட சமணர்கள் நடுங்கி விட்டார்கள். அந்த நேரத்திலே மீண்டும் ஒரு அனல்வாதத்தை வென்றார், இனி ஒரு புனல்வாதம் என்றார்கள். இதுதான் அனல்வாதம் புனல்வாதம். புனல்வாதம் என்றால் தண்ணீரிலே போட்டி. எப்படி என்றால் வைகை நதியிலே திருஞான சம்பந்தர் எழுதப்பட்ட ஓலைச்சுவடியை விட வேண்டும், அது நதியிலே எதிர்த்து சென்றால் அவர் வெற்றி பெற்றவர், இல்லை என்றால் தோல்வி பெற்றவர், எங்களுக்கு அடிமையாக வேண்டும் என்று அவர்கள் சாசனம் கேட்டார்கள். அந்த இடத்திலேதான் மனு குலத்தை காத்தவர் குலச்சிறை நாயனார். உடனே குலச்சிறை நாயனாராகப்பட்டவர் அங்கே அமைச்சருக்குரிய நிலையிலே அவருடைய மதிநுட்பம் அதிநுட்பமாக வேலை செய்கின்றது. என்ன சொன்னார்? ஒரு விஷயத்துக்கு 3 முக்கிய காரணங்கள், ஒன்று ஆட்சி, பிறிது ஒன்று சாட்சி, 3வது கையெழுத்து. இந்த குலச்சிறை நாயனார் போட்ட உத்தரவு. நீங்கள் முன்பு சொன்னதை போல் இல்லாது ஒரு பாண்டை எழுத வேண்டும். இந்த பாண்டிலே திருஞான சம்பந்தராகப்பட்டவர் அனல்வாதத்திலே வெற்றி கண்டார், இப்பொழுது புனல்வாதத்திலே வெற்றி கண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்கள் நாவிலே சரஸ்வதி தங்கு வருகின்றால் அவர்கள் செய்த பாவமெல்லாம் அவர்கள் நாக்கிலே வருகின்றது. என்ன சொல்லுகின்றார்கள்? அப்படி வைகை நதியிலே எதிர்த்து சென்று விட்டால் நாங்கள் 8000 பேர்களும் இன்பமுற்று கழுவிலேறி மாண்டு போகிறோம் என்று சொன்னார்கள். இதை ஞானசம்பந்தரோ பாண்டிமாதேவியோ குலச்சிறை நாயனாரோ அல்லது கூன் பாண்டியனோ கூறவில்லை, அவர்களே சொன்ன முடிவு. காரணம், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான், தினையை விதைத்தவன் தினையை அறுப்பான். சிரித்து கொண்டே விதைப்பவன் அழுது கொண்டே அறுக்க வேண்டும். அவர்கள் செய்த மொத்த பாவத்தையும் சரஸ்வதி அவர்கள் நாவிலே இருந்து வரவைத்தார்கள். இதுதான் உண்மை. இந்த இடத்துல தான் குலச்சிறை நாயனார் ஒரு அமைச்சர் என்ற அந்தஸ்தை பின்னே வரக்கூடிய சந்ததிக்கு விளக்கி காட்டிய பெருமைக்கு எடுத்துக்காட்டு குலச்சிறை நாயனார். உடனே அவர்களே எழுதினார்கள், திருஞான சம்பந்தன் இந்த ஓலை சுவடியை வைகை ஆற்றிலே விட்டு எதிர்த்து சென்றால் நாங்கள் 8000 பேரும் கழுவேறி மாண்டு போகிறோம், எங்களது சமண் சமயத்தை கருவறுத்து விடுகின்றோம், சமண பள்ளியே கிடையாது அப்படி என்று அவர்கள் எழுதினார்கள். அவர்கள் விடக்கூடிய ஓலை எதிர்த்து சென்றால் திருஞான சம்பந்த பெருமான் அவர்களுக்கு அடிமையாக வேண்டும். இதுதான் பத்திரத்தின் சாராம்சம். உடனே வைகை நதியிலே இட்டார்கள். இட்ட பொழுது வாளை மீன் செல்வதைப் போல, நல்லா கவனிக்கணும், எல்லா பொருளும் தண்ணி போக பக்கம் போகும், மீன் தான் எதிர்த்து போகும். வாளை மீன்களைப் போலே உமையவளின் திரு அமுது உண்ட ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்த சுவாமிகள் போட்ட ஓலைச்சுவடி விரைந்து எதிர் சென்றது. விரைந்து எதிர் சென்று சோழவந்தானுக்கு அருகாமையிலே அந்த திரு ஏடகம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஓலைகள் ஒதுங்கியது. அதால தான் அந்த ஊர் அந்த திரு ஏடு ஒதுங்கியதனாலே அந்த இடத்துக்கு பெயர் திரு ஏடகம். இது அன்பர்கள் எல்லோரும் மனதிலே பதிய வைக்க வேண்டும். இதெல்லாம் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம் சைவத்துக்கும் கிடைத்த பெருமை.
இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இத்தகைய அதிசயங்கள் ஐந்து கண்டத்திலேயும் இருக்கா என்றால் சத்தியமாக கிடையாது. அப்பேற்பட்ட புனிதமான பூமி தன்னகமாம் தென்னகம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலே தோன்றிய நாயன்மார்கள் தோன்றிய நாட்டிலே நாம் பிறந்திருக்கின்றோம் என்றால் நாம் எத்தனை பிறவியிலே புண்ணியம் செய்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவர் காலங்களுக்கு பின்னே ஒரு 800 ஆண்டுகளுக்கு பின்னே தோன்றியவர் அருணை அண்ணல் அனுபூதிமான அருணகிரிநாத பெருவான் பீலி வெந்துயர் ஆபி வெந்தவ சோக வெந்தமன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுதேடு. பீதி என்றால் பயம், பயம் கொண்டு எழுதப்பட்ட அருள் ஏடு. நெருப்பிலே போட்டு எரியாம வெளியிலே வந்த அருள் ஏடு. பேணி எங்கதிர் ஆறு சென்றிட, பேணினா விரும்புதல், அவர்கள் விரும்பியது எதிர்த்து போக வேண்டும். பேணி எங்கெதிர் ஆறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சகர். மாறன் என்று சொன்னால் கூன்பாண்டியன், இந்த பாண்டியனுக்கு மாறன் என்று ஒரு பெயர். அதால் இந்த பாண்டியனுக்கு நோயும் தீர்ந்தது கூனும் நிமிர்ந்தது. மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீரு. பீரு என்று சொன்னால் துஷ்டர்களை அடக்கி ரத்தம் பீரிட்டு வரும்படியாக ஆசனங்களிலே கழுமரத்தில் தானே ஏறி அமர்ந்து அந்த அசடர்கள் அனைவர்களும் எரிவாய் நரகு சென்றதுக்கு குலைச்சிறை நாயனார் ஒரு பெரிய துணையாக இருந்து சைவத்தை காத்த பெருமை அவரை சாரும். அத்தகைய நாயனாரை அனுபூதி அண்ணல் அருணகிரிநாதர் எப்படி பாடுறார்? மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீரு வெண்களு வேற வென்றிடும் முருகோனேங்கிறார். ஏன்னா அந்த இடத்துல ஞானசம்பந்தர்னு சொல்லவில்லை. ஏன் முருகோனே என்று சொன்னார் என்று சொன்னால் உமையவளின் திரு அமுது உண்ட ஒரு காரணத்தினாலே அவரை அபர சுப்பிரமணியமாக அனுபூதிமான் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார் என்று சொன்னால் நாம் அதை மறுத்து பேச இயலுமா? அவர் முருகபெருமானை நேரடியாக கண்ட மகானுபாவர். அந்த மகானுபாவரே கூறுவதற்கு மறுவார்த்தை உண்டா? குருவார்த்தைக்கு மறுவார்த்தையா? அத்தகைய குலச்சிறை நாயனார் மனு குலத்தை மாத்திரம் அல்ல, சைவம் தலைக்கவும் சமன் கழு வேறவும் வித்திட்ட வித்தகர் குலச்சிறை நாயனார் என்றால் அது மிகையாகாது. அத்தகைய அரிய பெரியவரை தந்த நாடு மணர்மேற்குடி என்ற ஊர். அந்த ஊர் தற்போது தஞ்சை மாவட்டத்திலே உள்ளது. அந்த மாவட்டம் புண்ணியம் செய்த மாவட்டம். காரணம் சோழ வளநாடு சோறுடைத்து என்று சொன்னார். முத்தியை தரக்கூடிய ஏழு தலங்கள் உள்ள இடம். அப்பேற்பட்ட காவேரி இருகலையிலேயுமே வைணவ திருத்தலங்களும் சைவ திருத்தலங்களும் நிறைந்த புண்ணிய பூமி. அந்த பூமியிலே அவதரித்த அந்த குலச்சிறை நாயனார் பாண்டிமாதேசத்திலே வந்து சைவத்தை நிலைநிறுத்தி திருவெந்நீர் தரிக்க வைத்து ஆலயங்களிலே சோமசுந்தரர் உடன் உரை அங்கையற்கண்ணே மீனாட்சியின் ஆழத்தை முறை தவறாது பூஜை புனஸ்காரம் செய்ய வைத்த உத்தமர் என்பதை நாம் எல்லோரும் சிந்தையிலே வைத்து அவரது கழல் அடி போற்றி அவருக்கு பாத்திரமாக இருந்து சதா காலமும் அவசிந்தனையை விடுத்து சிவசிந்தனையை மேற்கொண்டு எந்த நேரமும் அஞ்சலுத்தை நெஞ்சலுத்த ஓதி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு திருமுறைகளாவது பாட வேண்டும். பூஜை அறைகளிலே நாம் பூஜை அறைகளிலே மறை நூல்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை செய்வதனாலே இறைவனின் அருள் நெருக்கமாக வரும். ஒவ்வொருவரும் வாரத்திலே ஒரு நாளாவது கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்பொழுது குடும்பத்திலே பூசல்கள் வராது. நல்ல கருத்துக்களை பரிமாற வேண்டும். அல்லது தொலைக்காட்சிகளிலே இத்தகைய நல்ல கருத்துகள் வருகின்ற பொழுது எத்தனை சிரமங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை பணிகள் இருந்தாலும் அவைகளை ஒதுக்கி இந்த ஆழ்ந்த சிந்தனைகளை மனதிலே வாங்கி அத்தகைய அருளாள்கள் காட்டிய அருள் பாதையிலே சென்று நாமும் நமக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளும் பசியாத அன்னமும் கிளியாத வஸ்திரமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ எல்லா வல்ல கருணை கடலாகி அப்பரம்பொருள்
கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கக்கூடிய கருணைக் கடல், அதேபோல கருவிலே இருக்கக்கூடிய சிசுவுக்கு அவன்தான் உணவு ஊட்டுகின்றான், அந்த குழந்தைக்கு யார் உணவு ஊட்டுகின்றார்கள், இப்படி எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அந்த கடவுள் நமக்கும் நல்லதே செய்வான். பாவிகளுக்கு கூட உணவு ஊட்டுகின்ற பொழுது புண்ணியர்களை கைவிடுவானா என்ற முழு நம்பிக்கையோடு, இரண்டு கை இல்லாது வாழலாம், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லை, மூன்றாவது கை நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கொண்டு இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதருக்கு பலம் நம்பிக்கை என்பதை யாரும் மறுக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. அத்தகைய பெரிய புராணத்திலே வரக்கூடிய நாயகர்கள் ஒவ்வொருவர்களும் தத்தம் சக்திக்கேற்றவாறு, அவரவர்கள் அருளுக்கு தகுந்தவாறு பலன் கருதாது இறைவனுக்கு தொண்டு செய்து உயர்ந்த பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் வரலாற்றை, காலத்தினால் அழியாத இந்த வரலாற்றினை, இதுவரையிலையும் எந்த தொலைக்காட்சியுமே செய்யாத ஒரு அற்புதத்தை ஏஎம்என் தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சியாக இந்த 63 நாயன்மார்களையும், ஒரு தங்கத்தினாலான கம்பியிலே கோர்க்கப்பட்ட 63 ரத்தன கற்களை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கற்களாக உங்களிடத்தில் பேசுமாறு பணித்து, ஸ்ரீயேனும் இதுகாரும் உங்களிடத்திலே சில நாயன்மார்களை பற்றி சிந்தித்து வந்தேன். அந்த வகையிலே குளச்சிறை நாயனார் பிறந்தது ஒரு நாடு, பணி செய்தது ஒரு நாடு, நமக்கு ஊதியம் வந்தது, மாளிகையை கட்டினோம், மனைவி மக்களோடு சுகித்து வாழ்ந்தோம் என்று இல்லாது, அணைக்கட்டுகளை திறப்பதும் மண்டபங்கள் திறப்பதும் அவர் பணியாக இல்லை. காரணம், சைவம் தலை குனிகின்ற பொழுது சைவத்தை தலைநிமிர வைத்த பெரியவர் குளச்சிறை நாயனார் என்பதையும், தக்க சமயத்திலே பாண்டிமாதேவிக்கு அருண் துணையாக இருந்து அவருக்கு ஆலோசனைகளை தக்க நேரத்திலே கூறி வழிகடத்திய பெரியவரும் குளச்சிறை நாயனார் ஆவார் என்பதை நீங்கள் மனக்கண் முன் நிறுத்தி, என்றும் அவரைப் போலே நாமும் சதா காலமும் இறை சிந்தனையை நிறை சிந்தனையாக கொண்டு எல்லோருக்கும் எல்லாவமாக அந்த இறைவன் திருவடியை பெற அயற்சி இல்லாத முயற்சி செய்து உயர்ச்சி பெற வேண்டும் என்பதை சிறியேன் உங்களை உளமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றுமே இல்லை, நாம் குழந்தைகளுக்கெல்லாம் தினந்தோறும் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள், பெரியோர்களுக்கு கீழ்ப்படிய வையுங்கள், குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாயிருக்க ஆன்மீகம் வழி செய்யும் என்பதை கூறி, இந்த அளவிலே குளச்சிறை நாயனார் சரிதத்தை கேட்ட உங்கள் அனைவர்களிடமும் வணக்கங்கூறி விடைபெறுகிறேன். நாளைக்கு ஒரு நாயனாரோடு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.